டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை 20-க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் 25 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளன. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சிபிஎம், சிபிஐ, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளன. அதே சமயம் பாஜக, அதிமுக, சிரோன்மணி அகாலி தளம், YSR காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம், தெலுங்கு தேசம், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க உள்ளன. இதனிடையே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் புகைப்பட தொகுப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பையொட்டி தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் போலீசார் அடங்கிய 20 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டெல்லியை இணைக்கும் பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகளில் சீல் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. மேலும் நாளை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவாக மகளிர் பஞ்சாயத்து அமைப்பினர் கூடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அதை கருத்தில் கொண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள 20 ஆதீனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நந்தி என்பது தர்ம தேவதை எனவும் அது அனைத்து மதத்திற்கும் பொதுவானது எனவும் தெரிவித்தார். தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி தாமரை வடிவத்திலான வாழ்த்து மடலை பிரதமரிடம் வழங்க உள்ளதாகவும் கூறினார். வள்ளுவ பேராசானும் செங்கோலை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த செங்கோலில் வந்து நந்திங்கிறது தர்ம தேவதை. தர்மம் என்பது எல்லா சமயத்திற்கும் எல்லா மதத்திற்கும் உரியதுதான் தர்மம். அதனால் தர்ம தேவதையினுடைய தர்மத்தினுடைய அடையாளமாக நந்தியம்பெருமான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. சமயம் சார்ந்தது என்று சொன்னால் அசோக சக்கரம் வந்து அதுவும் ஒரு சமயத்தை சார்ந்தது தானே, அதை நம்ம அங்கே வைத்திருக்கிறோமே. அதனால் அது ஒன்றும் சமயம் எந்த சமயத்தையும் சார்ந்தது கிடையாது. பிரதமரிடம் செங்கோல் கொடுப்பதால் தமிழர்களுக்கு எந்த பயனும் இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழர் காலத்தில் முடியாட்சியின் போது குடியாட்சி நடைபெற்றதாகவும் தற்போது குடியாட்சியில் முடியாட்சி நடைபெறுவதாகவும் விமர்சித்தார். அவர் குடியாட்சி கால முடியாட்சி காலத்தில் குடியாட்சி நடத்தினவர். நீங்கள் குடியாட்சி காலத்தில் முடியாட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆள். நீங்கள் கொடுமையான சர்வாதிகாரத்தை நீங்கள் கொடுங்கொன்மையாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நேர்கையில் ஒன்று கொடுத்தாங்க, இதே ஆதீனங்கள் நாடு விடுதலை அடைஞ்சு போகுது. என்ன எங்களுக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் இந்த பெருமை சேர்த்துட்டு சேர்ந்துருச்சு இத்தனை ஆண்டுகளில், இப்போ இதை கொடுத்து என்ன போகுது? இந்த வாரம் பாடி தந்தார்கள் செங்கோலைன்னு நீங்கள் பேசுகிறீங்க, பெருமைப்படுறேன். அவன் கட்டின கோயிலுக்குள்ளே எங்கள் பாட்டன் கோயிலுக்குள்ளே ஒரே ஒரு தடவை தேவாரத்தை பாட சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பாட வேணாம், ஒரு முறை பாட சொல்லுங்க. புதிய நாடாளுமன்றத்தில் 888 இருக்கைகள் உள்ள நிலையில் இருக்கைகள் அதிகரிக்க காரணம் மற்றும் அதன் தாக்கங்கள் என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் தேவப்பிரியன். புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலையும் ஏற்படுத்துது. என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 590 பேரும் மாநிலங்களவையில் 280 பேரும் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் இருக்கு. புதிய நாடாளுமன்றத்தில் 888 மக்களவை எம்பிக்களும் மாநிலங்களவையில் 384 பேரும் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எதற்காக இவ்வளவு இருக்கை அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் 54,79,00,000 பேர் இருந்தாங்க. 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி 121 கோடி பேர் இருக்கும். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15,00,000 பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற கணக்கு இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசில் மக்கள் தொகை அதிகம், அங்கே 20,00,000 பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற கணக்கு இருக்குது. சராசரியாக இந்தியாவில் 25,00,000 பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற ஒரு கணக்கு அப்படின்றது இருக்குது. இது ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கு இல்லையா? இதை தவிர்க்கக்கூடிய பொருட்டு மக்கள் தொகை அதிகரித்தா எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கணும் அப்படின்றது நம்முடைய அரசியல் சாசனம் பிரிவு 82 சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. அப்போதான் ஒரே வாக்கு ஒரே மதிப்பு அப்படின்ற கொள்கை இந்தியா முழுமைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் அரசியலமைப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் மறு தொகுதி வரையறை செய்யப்பட வேண்டும்.
அதாவது அதன் அடிப்படையில் 1971 தான் நமக்கான ஃபிக்ஸட் சீலிங்காக இருந்தது சென்சஸ். இப்போ 2026 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண காலம் முடிவடைய போகுது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கான எம்பிக்கல் ஸ்ட்ரென்த் இந்தியா முழுமைக்கும் 718 பேர் இருக்கணும். ஸோ 2026 அந்த அவகாசம் முடியும் போது ஒரு ப்ரொஜெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எம்பிக்களுடைய ஸ்ட்ரென்த் 848 அதிகரிக்க போகுது. அதன் காரணமாக தான் புதிய நாடாளுமன்றத்தை அமைச்சிருக்காங்க. சரி, இது எப்படியெல்லாம் அதிகரிக்க போகுது, எந்தெந்த மாநிலங்கள்லாம் பலன் பெற போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த பட்டியலை பார்க்கலாம். நீங்கள் உத்தரப்பிரதேசில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்ட்ரென்த் 80 எம்பிக்கள், மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 146 எம்பிக்களாக அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி தான் பீகார் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் 40, 79 எம்பிக்களாக அவங்க அதிகரிக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 48, 76 அப்படின்ற எண்ணிக்கை அவங்க பெறுவாங்க. மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 29, அவங்க 52 எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 எம்பிக்கள் இருக்கும். நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 49 எம்பிக்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் கேரளாவில் 20 எம்பிக்கள் இப்போ இருக்காங்க. புதிய எண்ணிக்கையும் அவங்க தான் பெரிய அளவுக்கு பாப்புலேஷனில் டிஃப்ரென்ஸ் இல்லை அவங்களுக்கு. கர்நாடகாவில் 28 பேர் இருக்காங்க அப்படின்னா 41 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் 25 பேர் இருக்காங்கன்னா 32, தெலுங்கானாவில் 17 பேர் இருக்காங்கன்னா 22. ஸோ வட இந்தியாவில் தான் அதிக அளவுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. உதாரணத்திற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 848 எம்பிக்களில் 684 எம்பிக்கள் 81% வட இந்தியாவிலேயே இருக்க போகிறாங்க. தென்னிந்திய எம்பிக்களுடைய பிரதிநிதிகள் 164 பேர் தான், 19% தான். இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான செல்வாக்கு குறையும். உதாரணத்திற்கு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் 2011 ஒரு 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வரி பகிர்வு அப்படின்றது மேற்கொள்ளப்படுது. அதாவது மத்திய அரசு மாநிலங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய வரியை மீண்டும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு மேற்கொள்ளுது. ஆனால் இது வேண்டாம், 1971 தான் வேணும் தமிழக அரசு கேட்டுக்கிட்டாலும் அதை மத்திய அரசு அந்த கோரிக்கை நிராகரிச்சு. இது காரணமாக என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1 ரூபாய் வரியை மத்திய அரசு பெறுது அப்படின்னா நமக்கு திரும்பவும் 0.29 பைசா தான் நமக்கு திரும்ப வருது. ஆனால் உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் வரியை செலுத்தினாங்க அப்படின்னா 2.73 ரூபாய் காசு அவங்களுக்கு திரும்ப வருது. இதன் காரணமாக தான் மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடிய திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் நமக்கு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ நமக்கு ஒட்டுமொத்த பாதிப்பு அரசியல் ரீதியாகவும் சரி, திட்டங்கள் ரீதியாகவும் சரி, இந்த 1971 சென்சஸ் தாண்டி 2011-2031 போனாங்க அப்படின்னா வடக்கு வாழும் தெற்கு திட்டங்களுக்காக தவழக்கூடிய நிலை ஏற்படும். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்வதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கிக் கொண்டனர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், பதற்றமான சூழலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, முழுமையான விவரங்கள்? சிவரஞ்சினி, தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை அருகே உடையார் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன், இவர் இன்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்த சீனிவாசனின் உடலை அடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் மயானத்திற்கு எடுத்து சென்ற முயற்சித்துள்ளனர். அப்போது மாற்று தரப்பினர் எங்கள் தெரு வழியாக பிரேதத்தை எடுத்து செல்லக்கூடாது என தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த அம்மாபேட்டை காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் இருவருக்கும் கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து ஒருவருக்கொருவர் கற்களையும் கட்டைகளாலும் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் பிரேதத்தை எடுத்து சென்ற உறவினர்கள் சாலையிலேயே பிரேதத்தை விட்டுவிட்டு ஓடும் காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. காவல்துறையினரும் கற்களைத்துக் கொண்டு தாக்கியதால் காவல்துறையினரும் அங்கிருந்து ஓடுகின்ற காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இதனையடுத்து சுமார் 2 மணி நேரமாக சாலையில் பிரேதம் என்பது இருந்து வருகிறது. இதனையடுத்து அம்மாபேட்டை காவல்துறையினர் தற்போது அந்த பகுதிக்கு சென்று இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் தஞ்சை நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குரு.